8p² + 13p + 5 முதல் ஸ்டெப் என்ன பண்ணோம் p
வரக்கூடிய காரணிகள் இதோட ரிப்பீட்டேஷனா தான் இருக்கும். சோ அதை எழுத வேண்டாம். அடுத்தது பொருத்தமான காரணி அப்படின்றத கண்டறிகிறதுக்கு நம்ம எதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்கேன். பியினுடைய கெழு, பியினுடைய கெழு பிளஸ் 13. இந்த 13ன்றது இந்த இரண்டு காரணிகளை கூட்டல் செய்தாலோ அல்லது கழித்தல் செய்தாலோ கிடைக்கணும். 1/40 கூட்டணும்னாலும் 41, கழித்தோம்னா 39 கிடைக்க வாய்ப்பு இல்லை. 2/20 கூட்டினா 22, கழிச்சோம்னா 18 வாய்ப்பு இல்லை. 10/4 கூட்டினா 14, கழித்தா 6 வாய்ப்பு இல்லை. 5/8 கூட்டணும் அப்படின்னா 13 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 5க்கும் பிளஸ் குறி போடலாம், 8க்கும் பிளஸ் குறி போடலாம். ஸோ இது ரெண்டே போட்டோம் அப்படின்னா பிளஸ் 13 கிடைக்கும். இது ரெண்டே பேருக்கணும்னா பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் 5×8 40. ஸோ பொருத்தமான காரணியையும் அதுக்குரிய குறிகளையும் சரி செய்தாச்சு. அடுத்ததா 14. 14 என்ன சொல்லியிருந்தோம், பி ஸ்கொயர்டு, அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு சொல்லியிருந்தோம். பி ஸ்கொயர்டினுடைய கெழுவால் வகுக்க, ஸோ இங்கே டிவைடட் பை 8. அதே நேரத்தில் அந்த பி ஸ்கொயர்டுன்றத இரண்டு காரணிகளுக்கும் பிரிச்சு கொடுக்கணும். ஸோ பிரிச்சு கொடுத்தாச்சு. இது ரெண்டையுமே கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. கேன்சல் பண்ண முடிஞ்ச கேன்சலேஷன் கொடு. ஸோ அது முடிஞ்சு அடுத்ததா 5, பகுதியுடன் தொகுதியை சேர்த்து எழுது. ஸோ பகுதியுடன் தொகுதி 8p+5, 1p+1. ஸோ அது எப்படி எழுதுறோம்னா 8p+5p+1. இதோடைய ஆன்சரில் 8p² 13p+5 காரணிகள் 8p+5p+1. நம்ம பார்த்த கணக்குகள் மாதிரியேன்னு 3 பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்கேன், அதை செஞ்சு பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.